ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வைக்கிற மான் தோட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனையும் தாண்டி நிறைய தொந்தரவுகள் வரும். சிட்டுக்குருவி தொந்தரவு பண்ணோம், காக்காவை தொந்தரவு பண்ணோம், புறா வந்து இலையெல்லாம் ஓட்டை ஓட்டையாக போட்டு போவோம். முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா அணில் தாங்க. ஏன்னா இந்த பறவைலாம் கூட நம்ம ஈஸியாக சமாளிச்சிடலாம். ஏன்னா சிட்டுக்குருவிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செடி முளைக்கும் போது வர இந்த ரெண்டு இலையை மட்டும்தான் கடிக்கும், அதுக்கப்புறம் வர இலையெல்லாம் ஒன்றுமே டேமேஜே பண்ணாது. புறா வந்து எப்பயாவது ரொம்ப ரொம்ப ரேர் தான் டேமேஜ் பண்ணுறதுலாம். நம்ம மாடி தோட்டத்தில் பூந்து கில்லி ஆடுறது யாருன்னா அணில் மட்டும்தான். வந்ததுன்னா அவ்வளோதான், எல்லா செடியும் வந்து ஒரு கை பார்த்துருவான். நம்ம இருக்கிறதுலேயே அவனை தான் ரொம்ப வந்து கவனமாக பார்க்கணும். இந்த அணிலை வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா வந்து இவனை ஏதாவது நம்ம ஒரு புதுசாக ஒன்று கொடுக்குறோன்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு மாதம் வரைக்கும் எஃபெக்ட் காட்டுவான், கொஞ்சம் பயப்படுற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் அதனால நமக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை, எனக்கு ஆபத்தே இல்லைன்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா போதும், மறுபடியும் அவன் சேட்டை ஆரம்பிச்சிருவான். எங்கள் வீட்டு தோட்டத்தில் எங்கள் வீட்டு மரத்தில் இருக்க கொய்யா பழத்தை நாங்கள் இதுக்கு ஒன்றும் கூட சாப்பிட்டதே கிடையாது. ஏன்னா முக்காவாசி அவனே வந்து சாப்பிட்டு போயிடுவான். நம்ம வந்து இங்கேருந்து பார்க்கும்போது அந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும், பார்க்கும்போது தெரியும் ஓகே நல்லா வளர்ந்துட்டு வருதுன்னு நினைப்போம். ஒரு ரெண்டு வாரத்தில் இல்லை ஒரு வாரத்தில் பறிக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி வச்சுருப்போம். நம்மளும் அந்த பழம் நம்ம கண் பார்வையிலே தான் இருக்கும், நல்லா இருக்க மாதிரி தெரியும். ஆனால் பறிக்கும் போது தான் தெரியும் அந்த பின்பக்கம் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த குதறி வச்சுருப்பான். நம்ம ஒரு பக்கம் தான் பார்த்துருப்பான், மறுபக்கத்தை பார்த்தா தான் தெரியும் அவன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்ட்டு. இது இல்லாமல் இன்னும் வந்து சில ரொம்ப கியூரியஸான அணிலாக இருக்கும், ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப சேட்டையாக பண்ணும். இப்போது எனக்குனா பரவாயில்லைங்க, எனக்கு வந்து கொய்யா மரத்தை தான் தின்னும், இல்லைன்னா மாதுளை மரத்தை வந்து அந்த மாதுளை பழத்தெல்லாம் வந்து தின்ட்டு போயிடும். இது இல்லாமல் தக்காளி வந்து பழுத்தா தக்காளி மட்டும் சாப்பிட்டு போயிடும். ஆனால் என் ஃப்ரெண்டு வீட்டில் தக்காளி செடியவே வந்து வேரோட சாச்சி விட்டுட்டுலாம் போயிடுது. அவன் போடுற அந்த மக்காச்சோளம் விதையெல்லாம் இருக்கு இல்லையா, மக்காச்சோளம் வரும்போது அந்த செடியை வேரோட பிடுங்கி அந்த வேரை மட்டும் தின்னுட்டு போயிடுதுங்க. இந்த மாதிரி வந்து ரொம்ப சேட்டை பண்ணுற அணிலும் வரும். அதனால் அந்த அணிலை கண்ட்ரோல் பண்ணுறதுல சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எப்போவுமே வேலை செய்யாது. ஸோ ஒன்று ஒன்று நீங்கள் வந்து மாற்றி மாற்றி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போது சீடி கட்டி வந்து அணில வந்து விரட்டலாம்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, இது வந்து ஒர்க் ஆகும். உங்கள் வீட்டில் இருக்க இந்த வேஸ்ட் சீடியெல்லாம் வந்து நீங்கள் கயிறில் கட்டி உங்கள் தொட்டிக்கு மேலே வந்து கட்டி விட்டுட்டிங்கன்னா அந்த சீடி வந்து காற்று வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆடும்போது அந்த சீடியில் வர ரெஃப்ளெக்ஷனை பார்த்து அணில் வந்து பயப்படும். அதனால் வந்து அணில் வந்து செடி பக்கத்தில் வராதுங்க. ஆனால் ஓகேங்களா, ஆனால் இதுவே வந்து ஒரு ஒரு மாதம் கழித்து அந்த அணில் வந்து டெய்லி வந்து வந்து போகிற மாதிரி நம்ம தோட்டத்துக்கு. ஸோ டெய்லி வரும்போது ஓகே ஏதோ ஒரு இது இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அதே மாதிரி கண்டினியூஸாக வரும்போது ஒரு கட்டத்தில் தெரிஞ்சிடும் அதுக்கு, இதனால சும்மா தொங்கிட்டு இருக்க நமக்கு இதுக்கு ஆவலை போகிறதுல அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம செடி மேலே கைவிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த கலக்கலராக துணி கட்டுறது அப்படி இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ஒரு பொம்மை, அதாவது இந்த கழுகு பொம்மை இல்லைனா ஒரு பூனை பொம்மை, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து வாங்கி வச்சு ட்ரை பண்ணுறாங்க. பட் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு மாதம் இருந்தால் மேக்ஸிமம் தாக்கு பிடிக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஏதாவது மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் சீடி கட்டி தொங்கிடுங்க, அடுத்த மாதத்துக்கு கலக்கலராக அதை தொங்கிடுங்க. இப்படி அவனை பயமுத்துற மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். செடியை வந்து நீங்கள் இடம் மாற்ற வேணாம், நீங்கள் பண்ணுற விஷயத்தை மட்டும் மாற்றிக்கிட்டே இருங்க. நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஒரு கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கணும், அதுக்கு பயம் காட்டுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் அந்த அணிலிருந்து பயப்படும். ஓகேங்களா, இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன். ஒரு செடியை வந்து நீங்கள் ஒரு ஒரு மாதம் காப்பாற்றினா போதும், அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது தான் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு லாங் டைமாக நீங்கள் ஒரு செடியை பாதுகாக்கணும்னா நீங்கள் அதுக்கு ரெண்டே ஸ்டெப் தாங்க. ஒன்று, அவனை நம்ம ஃப்ரெண்டாக்கிடணும். இல்லை அவனுக்கு பிடிக்காத ஸ்மெல்னு பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து அவனுக்கு சுத்தமே பிடிக்காதுங்க. அதே மாதிரி இந்த வாசனை வர பொருளாக இருக்குல்ல, அந்த பூ கட்டும் போது தவணம்னு சொல்லி அவனுக்கு யூஸ் பண்ணுவோம், அது துளசி அப்புறம் இந்த திருநீற்று பச்சை இல்லை இந்த மாதிரி செடியும் அவனுக்கு பிடிக்காது. நீங்கள் வந்து பூண்டு வந்து நல்லா அரைச்சிக்கோங்க, அரைச்சிட்டு நல்லா தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு அதை ஸ்ப்ரே பண்ணணும். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா நீங்கள் ஸ்ப்ரேயை வந்து நீங்கள் டெய்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா டெய்லி கொடுத்தா தான் அந்த வாசனை வந்து இந்த செடியில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அணில் கிட்டே வரும்போது அந்த வாசனை பிடிக்காமல் அது ஓடி போயிடும். இது வந்து 100% வந்து ஒர்க் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து டெய்லி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா செடி வளரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இதை பண்ணாதான் உங்கள் வீட்டில் நீங்கள் செடி வளர்க்க முடியும். இதனால் வந்து செடிக்கு பாதிப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்காதுங்க. ஏன்னா நம்ம பூண்டு வந்து தெளிக்கிறதுனால அணிலே விரட்டும், அதே மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பூச்சிகள் இருந்தாலும் அதுவும் வந்து விரட்டி விட்டுரும். இதே மாதிரி நீங்கள் இஞ்சி இல்லைன்னா பச்சை மிளகாய் இந்த மாதிரி எது வேணால் ட்ரை பண்ணலாங்க. சில பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த மாதிரி நல்லா வாசனை வர செடிகளை வளர்த்தோம்னா அணில் வந்து தீண்டாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு காய்கறி செடி பக்கத்தில் ஒரு சுற்றி துளசி வச்சாலோ இல்லை ஒரு புதினா வளர்த்தாலோ நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராது சொல்லுவாங்க. ஆனால் இது கம்ப்ளீட்லி ஃபேக். ஏன்னா அணில் வந்து இதுக்கெலாம் வந்து அசராது. நீங்கள் வைக்கிற அந்த வாசனை செடியை மட்டும் விட்டுட்டு அதை சுற்றி இருக்க காய்கறி செடி எல்லாத்தையும் காலி பண்ணி போயிடும். நான் அதை நேரிலேயே பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ண வேணாம். ஸோ கடைசி ஆப்ஷன் என்னென்னா உங்கள் வீட்டுக்கு வர எதிரியை நீங்கள் வந்து நண்பனாக மாற்றணும். இதை மட்டும் நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்கள் தோட்டத்துக்கு என்றைக்கவே பிரச்சனை கிடையாது. ஸோ உங்கள் தோட்டத்துக்கு வர அணிலுக்கு ஏதாவது ஒரு சாப்பிட ஏதாவது ஒன்று கொடுங்க. ஸோ சாப்பிட ஏதாவதுனா ஒரு விதைகளாக இருக்கலாம், அதாவது கேவுரு இந்த மாதிரி நம்ம ஏதாவது தானியம் ஏதாவது வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தானியம் கொடுக்கலாம். இல்லைன்னா சூரியகாந்தி விதையை கொடுக்கலாம்.
இல்லைனா வந்து இந்த பூசணிக்காய் விதை இந்த மாதிரி விதைகள்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆணிலுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வந்ததுன்னா முதல்ல அந்த விதையை தான் சாப்பிடும், உங்கள் செடியை வந்து அதை மறந்துடும். ஸோ ஒன்ஸ் அந்த வயிறு ஃபுல்லாகிடுச்சினாலே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் சேட்டையெல்லாம் குறைச்சிருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பேர் வந்து நம்ம பேர்ட்ஸுக்கு வந்து சாப்பாடெலாம் வைப்போம், ஆனால் அணில்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது. நம்ம வீட்டில் மரங்களும் எது பெருசாக இருக்காது, ஃப்ரூட் ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் அதுக்காக சாப்பாடு வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட தோட்டத்தில் வர தொந்தரவு வந்து குறைய ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஃபுட்டு வச்சு பழக்கப்படுத்தி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச 90% ஆகிருக்கு சொன்ன மாதிரி எல்லா அணிலையுமே வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடும். சில அணில் பிரச்சனை பண்ணும்போது நீங்கள் ஒரு பூண்டு கரைச்சலும் அதோட சேர்த்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அணிலேருந்து சாப்பிட்டு ஃபுல்லாகிடும். ரெண்டாவது செடிகளும் டிஸ்டர்ப் பண்ணாது. அதே நீங்கள் ஒரு 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 மாதம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அணிலுக்கே வந்து ஒரு மைண்ட் செட் வந்து மாறிடும். ஸோ உங்கள் செடிக்கு வந்து பெருசாக பாதிப்பு வராது. நானும் என்னோடய மாடி தோட்டத்தில் இதாங்க யூஸ் பண்ணுறேன். இது எல்லாமே என்னோடய ஃப்ரூட் ட்ரீஸில் இந்த கொய்யா அந்த மாதிரிலாம் காய்க்கணும்ல, இதை வந்து நல்லா ஒரு பழுக்கிற ஸ்டேஜ் வரும்போது நான் வந்து அதில் கவர் மட்டும் கட்டிட்டுருவேன். ஏன்னா சில சமயம் நல்லா பழுக்கும் போது நல்லா வாசனை வரும், அந்த வாசனைக்கு மட்டும் போய் சாப்பிட்ருவான். ஸோ அதனால் ஃப்ரூட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி கவர் வச்சு கட்டிடுவாங்க, வெஜிடபிள்ஸ்க்கு அந்த மாதிரி இதை பண்ண மாட்டேன். இதுதான் பெஸ்ட் மெத்தடு. நிறைய பேர் வந்து அணில் வருதுன்னு சொல்லி ரொம்ப கவலையாக ஃபீல் பண்ணுவீங்க, இல்லைனா சில பேர் வந்து விஷம் வைக்கலாமா கூட என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ரொம்ப தொந்தரவு போனதுப்போ விஷத்தை வச்சு காலி முடியலாமான்ட்டு. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, பாவம் ஒரு நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடிய ஒரு ஜந்து தான் இது. அதனால் அதை அடிச்செல்லாம் கொண்டுறாதீங்க, நல்லா சாப்பாடு வச்சு முடிஞ்சாலும் ஃப்ரெண்டாக மாற்றிடுங்க. நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாட்டா.